என்னன்புறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் பூஜா. வெல்கம் டு பூஜாஸ் கிச்சன். என்னப்பா கையில தூக்குச்சட்டியோட இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு நானும் தம்பியும் போயிட்டு நம்மளோட கடை நம்மாழ்வை இயற்கை சந்தைக்கு போயிட்டு மரச்சுக்கல எண்ணெய் ஆட்டி வாங்கிட்டு வர போறோம். இன்னைக்கு நம்ம எண்ணெய் என்ன வாங்க போறோம்னா, நல்லெண்ணெய் தாங்க வாங்க போறோம். எண்ணெய் வாங்குறதுன்னா சாதாரணமா ஒரு பாட்டில் எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வரது அல்லது பாக்கெட்ல வாங்கிட்டு வரது இல்ல. அந்த எண்ணெய் எதுல அரைக்கிறாங்க, எண்ணெல்லாம் போட்டு அரைக்கிறாங்க, எப்படி அரைக்கிறாங்கன்னு தான் பாக்க போறோம். இப்ப நாங்க கிளம்பிட்டோம், பைக் எடுத்துட்டு போக வேண்டியதான். எங்க கூட சேர்ந்து நீங்களும் இந்த எண்ணெய் அரைக்கிற ப்ராசஸ் பாருங்க, வாங்க போலாம். ஹே காய்ஸ், இப்போ நாங்கள் வண்டியில் போயிட்டுருக்கோம். நம்ம தம்பி தான் வண்டி ஓட்டுறாரு. ஸோ காய்ஸ், இதுதான் நம்மளோட கடை நம்மாழ்வாய் இயற்கை சந்தை. கடைக்கு வந்தாச்சு, வாங்க உள்ள போலாம். இங்க நம்ம என்னென்ன சேல் பண்றோம்னா, மரச்சக்கு எண்ணெய் வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் தான். சீரும் சிறப்புமாய் 4 வருஷமா இந்த கடையை நம்ம நடத்திட்டு வரோம். அதோ உள்ள இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தான் எங்க அம்மா. அம்மா ஒரே பிஸிங்க, வாங்க இப்ப நம்ம அவங்க கிட்ட போய் கேட்போம், எனக்கு நல்லெண்ணெய் அரைச்சு கொடுங்க அப்படி சொல்லிட்டு. இதுதாங்க நம்மளோட கடை, என்னென்னலாம் இருக்கு, நம்ம கடையில என்னென்னலாம் ஸ்பெஷல் சொல்லிட்டு உங்களுக்கு தனியா இன்னொரு பிளாக் போடுறேன் கண்டிப்பா. இயற்கை தாத்தா விவசாய விஞ்ஞானி ஐயா நம்மாழ்வார் பேர்ல தான் நம்மளோட கடை வச்சிருக்கோம். இதுதான் நம்மளோட போர்டு, பாத்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லெண்ணெய் அரைக்க போறோம். அதுக்கு வந்து 12 கிலோ எள்ளு கலந்து எடுத்துக்கலாம். இது கருப்பட்டி சேர்த்து அரைக்கிற நல்லெண்ணெய். 12 கிலோ எள்ளுக்கு 1200 கருப்பட்டி இருக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது, பரவாயில்ல. 1 கிலோக்கு 100 கிராம் கருப்பட்டி வேணும். 1 கிலோ எள்ளுக்கு 2 இது பார்த்தீங்கன்னா வாகை மரம். வாகை மரத்தில் தான் மரச்சக்கு இது. வாகை மரம் இது, இது எல்லாமே வாகை மரம். வாகை மரத்தில் அரைக்கும் போது ஒரு எண்ணெயோட தன்மை இன்னொரு எண்ணெயில் வராது, உறிஞ்சாது. அதனால உங்களுக்கு எண்ணெய் நல்லா வரும், சுத்தமாகவும் நல்லாவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். அதுக்கு தான் வாகை மரம். இப்போ எள்ளு எடுத்து கொட்டிடலாம். இப்ப கருப்பட்டியை சேர்க்க போறாங்க. ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் இப்போ எப்படி வருது பாருங்க. கருப்பட்டி போட்டு அரைச்ச நல்லெண்ணெய் உடம்புக்கு அவ்வளோ நல்லது, பொம்பளை குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. இந்த சென்னையில் நீங்கள் நிறைய இடத்துல வாங்கி விற்கிறத தான் பார்த்துருப்பீங்க. நம்ம குன்றத்தூரில் அரைச்சி கொடுக்குறோம். பூஜமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க எண்ணெய் எப்படி இருக்குன்னு. அப்படியே அம்மா ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சி தரேன். இது வந்து வடிகட்டிடுமாமா? ஆ, இதை வடிகட்டுறதுக்காக. அப்படியே வாய் காட்டுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோ நல்லது பொம்பளை குழந்தைங்களுக்கு. என்ன எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? அந்த இனிப்பு சுவை வருது. வருதா? பனங்கற்கண்டு போட்டு அது என்ன, எள்ளு கசக்கும். எள்ளு கசக்கிறதால கசப்பு தன்மையை கொஞ்சம் குறைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஒண்ணு வெள்ளம் அப்படி இல்லாட்டி கருப்பட்டி சேர்த்து அரைப்பாங்க. நம்ம வெள்ளமும் போட்டு அரைப்போம். நம்ம சந்தையில் விற்கிறதுக்கு வெள்ளமும் போட்டு அரைப்போம். அந்த எண்ணெய் வந்து 360 கொடுக்குறோம். பாத்திரம் கொண்டு வந்தால் 350. இது கருப்பட்டி சேர்த்து அரைக்கிறதால. ஏன்னா கருப்பட்டி நல்ல ஒரிஜினல் கருப்பட்டி பார்த்தீங்கன்னா 400 விற்கிது கிலோ. விலை ஜாஸ்தி, விலை ஜாஸ்தின்றதால கருப்பட்டி நல்லெண்ணெய் 400 கொடுக்குறோம்.
வச்சிருக்காரு. அதை பாத்திர கொண்டு வந்தாங்கன்னா 390 கொடுக்குறோம். இத டெய்லி ஒரு 2 டீஸ்பூன் பொம்பளை குழந்தைங்க சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கருப்பை தொடர்பான பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஏன்னா அவ்வளவும் இரும்பு சத்து இது. நம்ம இது எத்தனை வருஷமா பண்றோமா? இப்போ நம்ம இது 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். 2017ல இருந்து மே 2017 மே 25ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்னன்னா இத இத ஏன் ஆரம்பிச்சேன்னு கேட்டினா என்னன்னு அரைச்சு குடுக்குறாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா நமக்கு சுத்தமான எண்ணெயா கிடைக்கிறது இல்ல. என்னோட சுயநலம் தான் இதை நான் ஆரம்பிச்சது. முதல்ல நம்ம குடும்பத்துக்கு நல்ல எண்ணெய் வேணும். என் குழந்தைங்க நல்ல எண்ணெயை சாப்பிட்டு வளரணும். எங்க தலைமுறை தான் எப்படியோ வளர்ந்துச்சு. ஆனா நான் என்னோட என் குழந்தைங்க வந்து நல்ல எண்ணெயை சாப்பிட்டு வளரணும்னு முடிவெடுத்தேன். என்னோட சுயநலம் தான் இப்போ வந்து பொதுநலமா ஆயிடுச்சு. பொதுநலன்னு சொல்ல முடியாது. நம்ம சுத்தமான எண்ணெய் அரைச்சு கொடுக்குறோம். அதை வாங்கி மக்கள் சாப்பிட்டுட்டு அவங்களும் இப்போ நல்ல பேர் சொல்றாங்க. அது ஒரு மனசு, அது ஒரு மனசுக்கு நிறைவா இருக்கு. என் பணம் போட்டு தொழில் பண்றதுக்கு 1000 தொழில் இருக்குது. அதிக கஷ்டப்படாம. ஆனா இதுல வந்து கஷ்டம் அதிகமா இருக்கும். ஆனா அதை விட மனநிறைவு ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல பொருளை கொடுத்தோங்கிற மனநிறைவு வந்து ரொம்ப அதிகம். இது மணி கட்டுறதுக்காக இது எடுத்து வரைக்கும் என்னதான் வந்திருக்கு. இதை எடுத்து நம்ம திரும்பவும் அப்படியே இதுல சேர்க்கணும். மறுபடியும் அரைச்சி வரும். இருக்கு இது தெளியறதுக்கும் சரியா இருக்கும். ஒரு வாரத்துல தெளிஞ்சிரும் இந்த எண்ணெய். அதுக்கப்புறம் நம்ம வேற பாத்திரத்துல மாத்திக்கலாம். அப்பெல்லாம் இந்த மாதிரி எண்ணெய் அரைச்சி பானையில தான் சேமிச்சு வைப்பாங்க. பானையில சேமிச்சு வைக்கும் போது அதோட சத்து இன்னும் பல மடங்கா பெருகும். இப்ப அந்த பானையெல்லாம் வச்சு அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண முடியாது. அவ்வளவு ஜாக்கிரதையா எடுக்கணும். அதனால இப்ப நம்ம சில்வர் தூக்குல சில்வர் பாத்திரத்துல சேர்த்து வைக்கணும். இப்ப நம்ம கொண்டு வந்தோமே அதுல. முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பயன்படுத்தலன்னா ரொம்ப நல்லது. நாங்களும் அதை தான் சொல்றோம். வர்றவங்கள தூக்கு கொண்டு வாங்க, உங்களுக்கு 1 லிட்டருக்கு 10 ரூபா குறைச்சு கொடுக்குறோம்ட்டு. எங்களுக்கு கேனோட செலவு 6 ரூபா தான் ஆகும். நாங்கள் இன்னும் ஒரு 4 ரூபா சேர்த்தே குறைக்கிறோம். பாத்திரம் கொண்டு வாங்க, 10 ரூபா குறைச்சி தரோம் அப்படின்னு. பாதி பேருக்கு மேலே இப்போ பாத்திரம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 5 லிட்டர் வாங்கினா 50 ரூபா நம்மளுக்கு கம்மியாகுதே அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்ம கஸ்டமர்லாம் மாறிட்டே வராங்க, மாறிட்டே வராங்க. எங்களோட ஆசை நாங்கள் அந்த பிளாஸ்டிக் வாங்கக்கூடாது. அந்த ரேக்கில் பாருங்க, பிளாஸ்டிக்ல தான் ஊத்தி தரோம் பாருங்க. அந்த மாதிரி எங்களுக்கு அது ஃபுல்லாவே பிளாஸ்டிக். ஆமா, மேல இருக்குது தேங்காய் எண்ணெய், வாங்குறதுக்கு ஈஸியா இருக்குது. கீழே இருக்குது நல்லெண்ணெய், அதுக்கு கீழே இருக்குது கடலை எண்ணெய். இப்ப பாருங்க நிறைய எண்ணெய் வர ஆரம்பிக்குது. இது நம்ம அரைக்கணும்னா 12 கிலோ எள்ளு அரைக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏன்னா இது ரொம்ப மெதுவாக தான் ஓடும். அதனால தான் எண்ணெய் சூடாகாது. அதனால தான் மரச்செக்கு எண்ணெய் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து மாடு வச்சு மாடு ஸ்லோவாக சுற்றி வரும். நீங்கள் அந்த ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். மெதுவாக தான் சுற்றும். அதனால தான் உங்களுக்கு எண்ணெய் சூடாகாமல் மரச்செக்கு எண்ணெய்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நல்லா அரைச்சிருச்சு. எண்ணெய் சொல்றத நின்றுச்சு பாருங்க. இந்த டைம்ல நம்ம புண்ணாக்கு எடுத்துடலாம். இதுக்கப்புறம் விட்டுட்டோம்னா புண்ணாக்கு வந்து தூளை பவுடர் ஆயிடும். இந்த அளவுக்கு வந்தவொடனே எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து இந்த புண்ணாக்கு வந்து கண்ணு போட்ட மாடு மீது வைப்பாங்க. வயிற்று சுத்தம் பண்ணி பால் நல்லா கறக்கும் அப்ப வைப்பாங்க. அப்புறம் கடலை புண்ணாக்கோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் கலந்தும் வைப்பாங்க. ஏன்னா இது ரொம்ப சத்து இல்லையா. ஆனால் அதிகமாக வச்சா சூடு. அதனால கடலை புண்ணாக்கோட கலந்து வைப்பாங்க.
மாட்டுக்கு இனிமேல் போடுறோம். அரைச்ச எண்ணெய் நமக்கு மீதி புண்ணாக்கு மாட்டுக்கு. நாமும் நல்லா இருப்போம், மாடுகளும் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நல்ல புண்ணாக்கு சாப்பிடும்போது உழவுக்கு மாடு தேவை இல்லையா? மாடு மாடு இருந்தால் தான் உலகமே. இப்போ உள்ள இருக்குல்லம்மா அந்த புண்ணாக்குலாம் எப்படி எடுப்பேன்? அது கொஞ்சம் ஆறணும்டா, இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குல்ல, லைட்டாக ஆற விட்டுது பாருங்க. இந்த மாதிரி இந்த ஸ்க்ரூ டிரைவர் விட்டு எடுத்தோன்னா வந்துடும். இப்போ கொஞ்சம் சூடாக இருக்கு, ஆறணுனே வந்துடும். தெரியுதுங்களா? தெரியும். இந்த மாதிரி அழுக்காக சுத்தப்படுத்திட்டு இப்போ தொடர்ந்து நான் என்ன பண்ணுவேன்னா, தொடர்ந்து எள்ளு அரைச்சிப்பேன். ஒரு வாரம் எள்ளு அரைச்சிருவேன், ஒரு வாரம் கடலை அரைச்சிருவேன், ஒரு வாரம் தேங்காய். அந்த மாதிரி அரைக்கும் போதுனா எனக்கு சுத்தமாக க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வாரம் எல்லையே அரைச்சிட்டோம்னா மறுபடியும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாற்றி மாற்றி அரைக்கும் போது தான் என்ன பண்ணணும், சுத்தமாக க்ளீன் பண்ண வேண்டியது வரும். அதனால் எது எனக்கு தேவையோ அந்த எண்ணெயை ஃபுல்லாக அரைச்சி வச்சுப்பேன். அந்த மாதிரி தான் அரைக்கிறது. நம்ம வந்து 12 கிலோ எள்ளு போட்டு அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா. 12 கிலோவுக்கு 1 200 பனவெல்லை போட்டு அரைச்சிருக்கோம், கருப்பட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அது எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குன்னு பாத்திரல வாங்க. இந்த பாத்திரத்தோட வெயிட் வந்து 1 200. ஜீரோ பண்ணியாச்சு. 1 200னா 5 கிலோ 100 கிராம் வந்திருக்கு. 5 கிலோ? ஆமாம், 5 கிலோ. 5 கிலோ வந்திருக்கு. இப்போ எனக்கு லிட்டராக பார்த்தீங்கன்னா இது முழுசாக 5 லிட்டர் எண்ணெய் தான் கிடைக்கும். எள்ளு விலை வந்து 1 கிலோ 120 ரூபா. நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. அதனால தான் வந்து இந்த மாதிரி அரைச்ச எண்ணெய்ங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிடணும்னா கொஞ்சம் காசு செலவு பண்ணி தான் ஆகணும். நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் காசு செலவழிச்சு தான் ஆகணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது, இந்த மாதிரி நல்ல எண்ணெய்களை சாப்பிடும்போது நீங்கள் அடிக்கடி மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த செலவை நீங்கள் நல்ல எண்ணெயை வாங்கி சாப்பிட்ருக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நம்ம வீட்டுக்காக இப்போ எடுத்துக்க போகிறோம். ஏன்னா நம்ம வீட்டில் நல்ல எண்ணெய் காலி ஆயிடுச்சு. இதை இப்போலேருந்து ஒரு வாரம் வச்சு தான் பயன்படுத்த முடியும், அப்போ தான் நல்லா தெளியும். நம்ம தூக்கோட வெயிட் வந்து 945 கிராம் இருக்குது. இப்போ நான் அதை மைனஸ் பண்ணிடுறேன். இப்போ ஜீரோ. இந்த எண்ணெயை வடிகட்டி எடுத்துக்கலாம். மேலே ஊற்றணும்னா ரொம்ப அடி வந்துடும். இது வந்து அப்புறம் சேர்த்து அரைச்சிக்கலாம். எண்ணெய் அரைக்கும் போது மறுபடியும் கொட்டி அரைச்சிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு 4 கிலோ வந்திருக்கு. 4 கிலோ இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் கிடைச்சிருச்சு. அதுவும் கருப்பட்டி சேர்த்து அரைச்சது. இது வந்து பொதுவாகவே எல்லார் உடம்புக்கும் நல்லது, முக்கியமாக பெண் குழந்தைகளுக்கு கருப்பைக்கு ரொம்ப நல்லது. பெண் குழந்தைகள் தினமும் இந்த எண்ணெயை ஒரு 2 ஸ்பூன் அளவு வெறும் வயிற்றுல காலையில் பல்ல தேய்ச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதை தவிர எல்லாருமே வாய் கொப்பளிக்கலாம் இந்த எண்ணெயில். காலையில் ஒரு 10 நிமிஷம் வாயில் எண்ணெய் ஊற்றிட்டு பல் தேய்ச்சிட்டு வாயை நல்லா கொப்பளிச்சோம்னா நமக்கு பல் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வராது. பல் வலி அந்த மாதிரி பூச்சி தொந்தரவுங்க அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இந்த நல்ல எண்ணெய். இதை வந்து நாங்களும் நல்ல எண்ணெயை சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் இதை அரைச்சி கொடுக்குறோம். எங்களுக்கு விற்பனையில் வந்து இந்த எண்ணெய் வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் விலை ஜாஸ்தி மாதிரி தான் தெரியலாம். ஆனால் இது வந்து உங்களுக்கே தெரியும் எத்தனை எவ்வளோ எள்ளு போட்டோம், எவ்வளோ எண்ணெய் வந்திருக்குது, எல்லாமே நீங்கள் கண்கூடாக பார்த்துருக்கீங்க. இதுதான் அதனால தான் அந்த விலை கொஞ்சம் அதிகம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நாங்களும் நல்ல எண்ணெயை சாப்பிட்டு அதை அரைச்சி கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த வேலையை நாங்கள் ஒரு 4 வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். எங்களுக்கு ரொம்ப மன மகிழ்வு தருது இந்த வேலை. கஸ்டமர்லாம் என்ன சொல்லுவாங்க இந்த எண்ணெய் வாங்கிட்டு? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. தரமாக இருக்குது, விலை தான் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, ஆனால் தரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விலை கூடுதலுக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியாதுங்க. எள்ளு விலை குறைஞ்சா குறைச்சி தருவோம் எண்ணெய். எள்ளு விலை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாகவே இதே இதில் தான் இருக்குது. இப்போ இனிமேல் இதுக்கப்புறம் குறைஞ்சி வந்தால் குறைச்சி தருவோம். எள்ளு வந்து இதை விட அதிகமானால் எண்ணெயை ஏற்றி தான் தர முடியும். ஏன்னா யாருமே நஷ்டத்துக்கு வேலை செய்ய மாட்டாங்க இல்லையா. நமக்கும் கொஞ்சம் லாபம் வரணும். ஏன்னா அதுக்காக தான் கடை வாடகை எடுத்து
மிஷின் வாங்கி போட்டு எவ்வளவும் பண்றோம், கரண்ட் பில் கட்டி எல்லாமே பண்றோம் அப்படின்றப்ப நமக்கும் ஒரு 10 ரூபாய் வந்தாதான் இதை பண்ண முடியும். இதுவே நாங்க ஆளுக்கு வேலைக்கெல்லாம் ஆள் வைக்கல, இதை நானே பண்றதால நமக்கு இந்த வேலை கட்டுப்படியாகுது. செக் ஓடிட்டே தான் இருக்குமா தினமுமே? ஓடிட்டு தான் இருக்கும். எது தேவையோ, இப்ப வந்து பொருள் இல்லாம தான் மட்டும்தான் அரைக்காம இருக்கும். இப்ப பொருள் வரல அப்படின்னா, எள் இல்ல, வேர்க்கடலை இல்ல, தேங்காய் இல்ல அப்படின்னா தான் அரைக்காம இருக்கும். ஆனா நான் முன்கூட்டியே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிதான் வச்சுப்பேன். இப்போதைக்கு பாருங்க, வேர்க்கடலை ஒரு மூட்டை ஸ்டாக் வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இது வேர்க்கடலை, ஒரு மூட்டை ஸ்டாக் வச்சிருக்கேன். ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லா எள்ளுனால வேர்க்கடலை ஒரு மூட்டை இருக்கு. தேங்காய் அரைச்சிட்டு, போன வாரம் தேங்காய் அரைச்சாச்சு, இது ஃபுல்லா எள்ளு. எள்ளு இந்த வாரம் ஃபுல்லா எள்ளு அரைச்சிருவேன். அப்ப அடுத்த வாரம் தேங்காய், அந்த மாதிரி மாத்தி மாத்தி அரைச்சிக்கிட்டே இருக்கும். எந்த எண்ணெய் அதிகமா ஓடுறது வந்து கடலை எண்ணெய் அதிகமாக தேவைப்படும் நம்ம கடையில. கடலை எண்ணெய் வந்து எல்லாரும் சமைக்கிறதுக்கு, பொறிக்கிறது, வறுக்கிறதுக்கு நிறைய கடலை எண்ணெய் பயன்படுத்துவாங்க. அதனால கடலை எண்ணெய் அதிகமா போகும். நம்மளோட நம்மாழ்வார் இயற்கை சங்கிலி இதே போலதான் தினமும் மரச்செக்குல எண்ணெய் ஆட்டி நம்ம விற்கிறோம். இப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் மரச்செக்குனா என்ன, என்னென்ன பண்றாங்க, அதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு, எல்லாமே புரிஞ்சிருக்கும். எல்லாமே பாத்திருப்பீங்க, அம்மா கிளியரா சொல்லியிருக்காங்க. இது போலதான் நாங்க 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம கடை சக்சஸா போகுது. மேலும் மரச்செக்கு எண்ணெய் பற்றிய தகவல்களுக்கு கீழே உள்ள அலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். தமிழ்நாடு ஃபுல்லா சப்ளை பண்ணலாம், கொரியர் சார்ஜஸ் மட்டும் வாங்குவோம். இதுதாங்க நம்ம மரச்செக்குல அரைச்ச நல்லெண்ணெய். ஒரு வாரம் தெளிஞ்ச பிறகு கேன்ல ஊத்தி வச்சிருக்கோம். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பூஜாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்ல உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். என் அன்பு உறவுகளே.